இந்த 5 2023 நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்துக்கோம். அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஃபஸ்ட்டு. அப்போ இந்த கூட்டத்துக்கு இப்போ வந்திருக்கிறது வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து சப்சீக்வெண்ட்டாக வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட ரெப்ரஸன்டேஷன்ஸ் நிறையா பண்ணியாச்சுங்க. பண்ணியும் வந்து எங்களுக்கு இப்போது இந்த டெக்ஸ்டைல் சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. அதனால் அந்த அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ நான் எல்லாத்தையும் வர வச்சு நம்ம அந்த டிஸ்கஷன் அப்சொல்லியிருக்கிறேங்க. இப்போ இது டிஸ்கஷன் பொறுத்தளவுக்கு நாங்கள் நான் 5 வருடத்துக்கு 6 வருடத்துக்கு இது பண்ணலாங்க. இப்போ மிஸ்டர் ஜெகதீஷ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுவாருங்க. வணக்கம். டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில்லு பர்டிகுலராக எஸ்எம்இ செக்டாருங்க. ஸ்பின்னிங் மில்ஸ் வந்து வரலாறு காணாத கடைசியாக ஒரு 50 வருஷம் நாம் இல்லை ஆரம்பித்து 25 வருஷம் தான் ஆச்சு. இப்போ எங்கள் சீனியர்ஸே சொல்கிறது இந்த வரலாறு ஒரு 40 50 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மில்லுக்கு வந்ததே கிடையாது. வந்திருக்கு, கஷ்டம் வந்திருக்குது, 1 மாதம் வந்திருக்கும் இல்லை 6 மாதம் வந்திருக்கும், கொஞ்சம் லாஸ் வந்திருக்கு. பட் இவ்வளோ பெரிய லாஸ் ஒரு பர் கேஜி பர் லாஸ் வந்து இவ்வளோ பெரிய லாஸ் அவங்க யாருமே பார்த்தது இல்லைன்றது எங்களுக்கு என்னோட ஒரு 20 வருஷம் சீனியர் இருக்கவரே சொல்கிறார். அவர் 50 வருஷம் 60 வருஷம் மில்லு நடத்திட்டு இருக்கவரே. உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி 40 நம்பர் நூல் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா 57,000 58,000 வரைக்கும் பஞ்சு பர் கேண்டி கிடைக்குது. இந்த கேண்டிக்கு எடுத்துட்டோம்னா ஒரு கிலோவுக்கு வந்து க்ளீன் காட்டன் காஸ்ட் வந்து 191 ரூபா வருதுங்க. இதோட இன்றைக்கி நூல் விற்கிற விலை வந்து 235 ரூபா. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 190 to 235 43 ரூபா 44 ரூபா தான் இருக்குது. சிட்ரா அதாவது சிட்ராவோட பேசிக் ஒரு பில்லு நடத்துறதுக்கு ஒரு கன்வர்ஷன் காஸ்ட்டுன்றது அவங்களோட ரூல் பிரகாரமே ஒரு கவுண்ட்டுக்கு 2 ரூபா சொல்கிறாங்க. அப்படி போடும்போது இங்கே வந்து எங்களுக்கு கவுண்ட்டுக்கு 1 ரூபா தான் கிடைக்கிது. இன்றைக்கி உண்மையான சூழ்நிலைனா ஒரு கிலோவுக்கு வந்து மில்லு நடத்தும்போது கிட்டத்தட்ட 40 ரூபா லாஸ் வருது. ஒரு 10,000 ஸ்பிண்டில்ஸ் மினிமம் ஒரு சின்ன மில்லுன்றது 10,000 ஸ்பிண்டில் வச்சுருந்தாங்கன்னா 40 நம்பர் கவுண்ட் ஓட்டினோம்னா டெய்லி ஒரு 2,500 கிலோ வருதுங்க. 2,500 கிலோவுக்கு 40 ரூபா கிலோ கணக்கு போட்டோம்னா டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபா நஷ்டம் வருது. இந்த மாதிரி ஒரு டெய்லி 1 லட்சம் ரூபா ஒரு 10,000 ரூபா ஸ்பிண்டில் எடுத்துருக்கு 1 லட்சம் ரூபான்றது மாதம் 30 லட்சம் ரூபான்றது கடை நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு லாஸில் போயிட்டுருக்குது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா ரா மெட்டீரியல் காஸ்ட். ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ரா மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நூல் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ்க்கு ரா மெட்டீரியல் கம்பேரிட்டிவ் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை விட நம்ம ரா மெட்டீரியல் வந்து எப்போவுமே ஒரு 10 to 15% ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா அந்த இம்போர்ட் டியூட்டி ஒரு 11% இருக்கிறனால அந்த அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்மளோட ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் விட ஜாஸ்தியாக இருக்கிறனால நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸை நம்மளால் இழந்துட்டோம். ஒரு எக்ஸ்போர்ட்ரு போய் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கும்போது அவருக்கு என்னது இந்தியன் ப்ரைஸை விட பக்கத்து கண்ட்ரி ப்ரைஸ் கம்மியாக கோட் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்து கண்ட்ரிக்கு ப்ரைஸ் போயிருச்சு, ஆர்டர் போயிருச்சு. ஸோ அதனால் அவர் ஆர்டர் எடுக்க முடியல. அவர் ஆர்டர் எடுக்க முடியாதனால இன்றைக்கி வந்து அரௌண்ட் 28% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டவுன். ஸோ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பொறுத்தளவு இந்தியாவில் வந்து ஷார்ட்ஃபாலே கிடையாது. ஸோ ஒன் இந்தியா ஒன் பாலிசி கொண்டு வந்து எந்த சூழ்நிலையும் அதர் ஸ்டேட்டுக்குள்ளே காம்படிட் பண்ணாமல் கண்ட்ரிஸ்குள்ளே காம்படிட் பண்ணுற மாதிரி இந்தியா ஒரு பாலிசி கொண்டு வரணும். நம்ம பங்களாதேஷோடய பாகிஸ்தான் கூட தான் போட்டி போடுவோம் தவிர நம்ம தமிழ்நாடு மகாராஷ்டிரா கூட நம்மளுக்குள்ளேயே ஒரு காம்படிஷனை வச்சுட்டு இங்கே இருக்கிற சப்சிடி அங்கே கொடுக்குறது, அங்கே இருக்க சப்சிடி இங்கே இருக்க மில்லு அழிச்சு அங்கே சப்சிடி கொடுக்குறதெல்லாம் வேண்டாம். நம்ம காம்படிஷன் ஹேஸ் டு பி பிட்வீன் த கண்ட்ரி. கிராஜுவலாக ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி தான் ஒரு பிரிட்ஜு பிட்வீன் த ஃபார்மருக்கும் அடுத்த டெக்ஸ்டைல் வில்லேஜ் டவுன் ட்ரெண்டுக்கு அப்பரல்ஸ்க்கும். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி எம்எஸ்பி ப்ரைஸ் ஃபார்மருக்கோசரம் எம்எஸ்பி ப்ரைஸை விற்கிறத நாங்கள் எம்எஸ்பி ப்ரைஸ் வைக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் அது வந்து ஒரு ஆர்டரை பாதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது தான் சொல்கிறோம். நீங்கள் ஃபார்மருக்கு கொடுங்க எப்படி வேணால் கொடுங்க. அதனால் நாளைக்கு எம்எஸ்பி ப்ரைஸ்னால நமக்கு ஓவரால் ஆர்டர்ஸே இன்றைக்கி போகுதுன்னா அதில் என்ன எப்படி பண்ணால் கரெக்டாக வருன்றது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணி அதுக்கு வேண்டிய ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்து கவர்மெண்ட்டை வந்து அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ்க்கு காட்டன் அட்பாராக இருக்கணும். அதுக்கு டியூட்டி ஃபஸ்ட்டு எடுத்துட்டா போதும். அட்லீஸ்ட் டியூட்டி எடுத்துட்டு இம்மீடியட் ரிலீஃப் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் எமர்ஜென்சி கிரெடிட் லோனை தள்ளி போட்டு 1 வருஷத்துக்கு தள்ளி போட்டு டேர்ம் லோனை வந்து ஒரு 1 இயர் தள்ளி போட்டு லாங் டேர்ம் லோனை கன்வெர்ட் பண்ணி கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியாக கொடுத்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்கன்னா கேட்குற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுதான் இது கொடுத்தாங்கன்னா கடத்து எக்ஸ்போர்ட்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி மெகா பார்க்கு மினி டெக்ஸ்டைல் பார்க் எதுவுமே வேண்டாம். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஹஸ் டு கோ ஃபார் த எக்ஸ்போர்ட்ஸ். டிமாண்ட் சார்ஜஸ் வந்து இப்போ 350 ரூபாயிலேருந்து 550 பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் அதுவுமே இப்போ 2% மேலே 2.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூனிட் சார்ஜ் வந்து 6.35 இப்போ 6.75 இப்போ மறுபடியும் 6.90 வந்துடுது. இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இந்த அளவுக்கு வர்றபோது தமிழ்நாட்டிலேயே வந்து ஸ்பின்னிங் மில் மட்டும்தான் ஒரு டோட்டல் பவரில் ஒரு 70% கன்சம்ஷன் வந்து டெக்ஸ்டைல் வேல்யூ செயின் அண்டு ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி.
டே அண்ட் நைட்டு பவர் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு, அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு பவரில் சப்சிடி, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு உண்டான வழிகளை பண்ணாமல் இபி ரேட் அதிகமாகும்போது நாம் அதர் ஸ்டேட் கூட காம்படிட் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டில் ரேட்டை வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியல. நேற்று வந்து எல்லா ஆல் மெம்பர் மீட்டிங் நடத்தினோம். ஆல் மெம்பர் மீட்டிங் நடத்தும் போது அதுக்கு முன்னாடி வந்து மில்லுக்குள்ளேயே கருத்துக்கணிப்பு நடத்தினோம். எங்கள் மில்லுக்குள்ளேயே நாங்களே ஒரு சுய கருத்துக்கணிப்பு நடத்துகிறோம். இப்போ கருத்துக்கணிப்பின் முடிவு என்ன சொன்னால், இந்த லாஸை தாங்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து சனிக்கிழமை காலையிலிருந்து ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறோம், சேல்ஸையும் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏன்னா கட்டுப்படி ஆகிறதில்லை, மெயின் ரீசன் கட்டுப்படி ஆகிறதில்லை. ஸ்டாப் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை கோரிக்கைகளையும் உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். இந்த கோரிக்கை பிரகாரம் எங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடச்சிதுன்னா நாங்கள் வந்து திருப்பி தொழில் செய்ய முடியும், இல்லைனா இந்த தொழில் வந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் எங்கள்கிட்ட தள்ளப்பட்டிருக்கிறோம். அதாவது மத்திய அரசு பஞ்சின் மீது விதிக்கப்பட்ட இந்த 11% இறக்குமதி வரி வந்து ரத்து செய்யறதுக்கு இது பண்ணிக்கிறாங்க, ரத்து செய்ய வேண்டும். அடுத்தது மத்திய அரசு உயர்த்தப்பட்ட வங்கிகளின் வட்டி விகிதம் வந்து 11.3% எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கு. எனக்கு எல்லாம் 11, 12 அந்த மாதிரி போயிருச்சு. பேங்கர்ஸ் வந்து மேலே போயிட்டாங்க. அப்புறம் தக்கி இப்போ இந்த குறுகிய காலக்கடன் எமர்ஜென்சி கிரெடிட் லோன் ஒன்று கொடுத்தாங்க. கொரோனா பீரியடில் வந்து எங்களை எல்லா மில்லுகளுக்குமே வந்து இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லோன் இஎல்ஜிஎஸ் கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே வந்து அது நெருக்குது. அதனால் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் அதுக்கு ஒரு மாரிட்டோரியம் பீரியட், அதாவது ஒரு 2 இயர்ஸ் மாரிட்டோரியம் பீரியட் கொடுத்து, அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லோன், அதாவது ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா இப்போ கொஞ்சம் எங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அது அடுத்தது வந்து இந்த ரிசர்வ் பேங்க்கில் வந்து எந்த விதமான கடுமையான விதிமுறைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சின்ன மில்லுகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா கடுமையான விதிமுறை போடுறாங்க. அதாவது ஒரு ஒரு கார்ப்பரேட்டுக்கு இருக்கிற விதிமுறை வந்து எங்களுக்கு கொண்டு இது பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து எங்களால் முடியாது. ஏன்னா நாம் இருக்கிற சின்ன மில்லுகளில் வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லி கேட்டுருக்குறேன். அப்புறம் ஏற்கனவே நூற்பாலை இது வந்து கதிர் திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எக்ஸ்பான்ஷன் வந்து இனி வந்து வேண்டாவே வேண்டாம் அப்படிங்கிறது வந்து எங்களோட வேளாண் கருத்து ஃபஸ்ட்டு. ஏன்னா எக்ஸ்பான்ஷன் மறுபடியும் போனீங்கன்னா இப்போ இருக்கிற நூலையே நாங்கள் விற்க முடிய மாட்டேங்குது. மறுபடியும் எக்ஸ்பான்ஷன் போனீங்கன்னா இட் வில் பி ஹியூஜ் ட்ரபிள் தானுங்க. அதனால் எக்ஸ்பான்ஷனே வேண்டாம். அது இப்போ அதுக்கு வந்து மானியம் இது மாதிரி ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்க வேண்டாம். இருக்கிற மாடர்னைசேஷனுக்கு வேணால் கொடுங்க. அது பழைய மிஷின் மாற்றி புதுசு போடுறீங்களா அதுக்கு கொடுங்க. புது மிஷின் மறுபடியும் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இனியும் கீழே தான் போகுங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து 50% வந்து தமிழ்நாடு தான் பார்த்துங்க டெக்ஸ்டைலில். ஆனால் இப்போ வந்து வேறு வேறு மாநிலங்களில் எந்த எல்லா சலுகை கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டைவர்ட் ஆகுது. குஜராத், மகாராஷ்டிரா அங்கே போகுதுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இனி ஒரு 4-5 வருஷம் இதே இந்த நிலைமையில் போச்சுன்னா தமிழ்நாடு வில் பி இந்த பேக்ஸுங்க. ஏன்னா நம்ம 50% 55% இருக்கிறோம். அடுத்தது வந்து அப்படி இவங்களுக்கு அவங்களுக்கு மானியங்கள் அது இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பர்சன்டேஜ் ஏறிடுது, நம்ம வந்து கீழே போயிடுவோம். தமிழ்நாடு டெக்ஸ்டைலில் தான் எப்பவுமே நம்ம வந்து இது, எஸ்பெஷலி கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர். ஆனால் இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர்னு பார்த்தீங்கன்னா தத்தளிக்குது. அது வந்து நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்து சொல்லி மத்திய அரசு இது பண்ணிக்கிறது. மற்றபடி இந்த கன்வர்ஷன் காஸ்ட் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 2 ரூபா இருக்கிறது வந்து இப்போ எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகிறது. 1 ரூபா தான் எங்களுக்கு தேருதுங்க. அதை இவர் சொன்ன மாதிரி 1 ரூபா தான் தேருதுங்க. கிலோவுக்கு வந்து 1 ரூபா கிளாஸ் ஆகுது. ஒரு 10,000 கதிர் இருக்கிற யூனிட்டுக்கு வந்து டெய்லி வந்து 1 லட்சம் ரூபா இப்போ கிளாஸ் ஆகுது. மாதம் வந்து 30 லட்சம் போது இந்த ஒரு 7-8 மாதத்தில் இப்படியே எரோடாக இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிசி இசி எல்லாமே எரோடாகி உள்ளே போயிருச்சுங்க. நேரடியாக வந்து 2 லட்சம் பேர் வேலை இழக்கிறாங்க. மறைமுகமாக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் வேலை இழக்கிறாங்க. அது போக டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 85 கோடி பாதிக்கப்படுதுங்க. அது போக ஜிஎஸ்டி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 4.5 கோடி ரூபா பாதிக்கப்படுது. எங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தினால நாளொன்றுக்கு சுமார் 11 கோடி யூனிட் மின்சாரம் வந்து தமிழக அரசுக்கு வந்து இழப்பு ஏற்படுதுங்க. தமிழ்நாடு அரசுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 கோடி யூனிட் வந்து இழப்பு ஏற்படுது. 11 கோடி ரூபாய் வந்து அதனுடைய வருவாய் வந்து இழப்பு ஏற்படுது. அதே மாதிரி தமிழக அரசு வந்துங்க அகில இந்திய அளவில் வந்து பருத்தி கழகம்னு இருக்குது, காட்டன் கார்பரேஷன் இல்லையா, அகில இந்திய பருத்தி கழகம். அது மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். நியாயமான விலையில் நூற்பாலைகளுக்கு வந்து பஞ்சு நாங்கள் கொள்முதல் செய்து கொடுப்ப விவசாயிகிட்டு இருந்துன்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறதா இருந்தது, அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அந்த மாதிரி சிசிஐ மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பருத்தி கழகம் ஒன்று ஆரம்பித்து மில்லுகளுக்கு நியாயமான விலையில் பருத்தி கிடைச்சா இன்னும் நல்லா சிறப்பாக செயல்பட முடியுங்கிறது எங்களுக்கு. ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் உங்களோட ஃபினிஷ் ப்ராடக்ட் ப்ரைஸும் ஜாஸ்தியாகிடும். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இப்போ ஒரு பையர் இன்டர்நேஷனல், அதாவது யூரோப்பியன் பையர், நான் இருக்கிறேன் நீங்கள் இருக்கேன் நம்ம 4 பேர் இருக்கிறோம், இப்போ மற்ற கண்ட்ரிக்காரங்க வரங்க, அவங்க 4 கண்ட்ரியில் தான் கொட்டேஷன் வாங்குவாங்க. 4 ஸ்டேட்டில் வாங்க மாட்டேன், 4 கண்ட்ரியில் தான் வாங்குவாங்க.
நம்ம அப்போ நான் கணக்கு போடும்போது என்ன போடுவேன், என்னோட இந்தியன் காட்டன் காஸ்ட் போட்டு தான் நான் போடுவேன். இப்போ இந்தியன் காட்டன் காஸ்ட் ஜாஸ்தி, இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் காட்டன் காஸ்ட் கம்மி, அவன் போடும்போது அவனோட எண்ட் ப்ராடக்ட் அவங்க கோட் போடும்போது எண்ட் ப்ராடக்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பையர் அந்த ஆர்டர் கொடுத்துட்றாரு. அதனால் அதனால தான் 28% நம்ம டவுன் ஆகிட்டோம். இதுதான் காரணம். இதோ கூட சேர்ந்து இதோ இது ஒன்று இருக்கும்போது டைட்டாக பண்ணலாம் கொடுக்கலான்னு பார்த்தா, சரி நம்ம செலவுலாம் கம்மி பண்ணலாம் டைட்டாக அவங்க கூட காம்படிட் பண்ணுற டைட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சு, இபி ரேட் ஏறிடுச்சு. இது ஏறும்போது திருப்பி என்ன, ஆல்ரெடி நம்மளோட ஒரு ரா மெட்டீரியல் ப்ரைஸும் ஜாஸ்தி, நம்ம கூட இதையும் சேர்த்தும் போது நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வியர் லூஸ் த காம்படிட்டிவ் ப்ரைஸ். ஸோ திருப்பூரில் இன்றைக்கி ஏன் ஆர்டர் இல்லைங்க ஒரு கேள்வி, என்ன எல்லாருக்கும் என்ன சொல்ல முடியும், அவனுக்கு அவங்க ஆர்டர் இல்லை. தின பதில் என்ன காரணம், அவங்களுக்கு ஆர்டர் இல்லை. அதுக்கு ஏன் காரணம், ப்ரைஸ் இல்லை. அவங்க போய் ஆர்டர் கேட்கும்போது பயிரிட்டு அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறது இல்லை, அதனால் திரும்பி எம்டி ஹேண்டாக திரும்பி வந்துடுறாங்க. அப்போ இங்கே அது அடிப்படையில் ப்ரைஸ் காம்படிட்டிவ்ஸ் நம்ம இல்லை. ஸோ ப்ரைஸ் காம்படிட்டிவ் வந்து அடிப்படை 60 ஒரு நூலில் வந்து 60-70% வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட், 60-70% ரா மெட்டீரியல் காஸ்ட்டே அதிகமாக இருக்கும்போது மிச்சம் ஒரு 30-40% எவ்வளோ குறுக்குனாலும் ஒரு 5% தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே குறுக்க முடியாது. குறுக்கியாச்சு. ஆனால் மில்ஸ் ஆர் ஆப்ரேட்டிவ் ஜென்ரலி சிட்ரானாமஸ் பிரகாரமே 4-5% தான். நம்மளால் எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு 2% டவுன் ஆனாவே நம்ம தத்தளிச்சிருவோம். ஏன்னா நம்மளோட ப்ரெஷர் அந்த மாதிரி, நம்ம எக்ஸஸ் கெப்பாசிட்டி ஆல்ரெடி இருக்கும். 30% எக்ஸ்போர்ட்ஸ் டவுன் ஆச்சுன்னா நம்மளோட என்ன ஆகுது, பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பண்ணித்தான் ஆகணும். அவங்க இல்லை இப்போ வந்து சீரியஸ்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்களும் நிறுத்தலை இல்லைங்க, பாதிப்பு வரலையும் இல்லை. இப்போ நாங்களே எப்படி சமாளிச்சுட்டு இருந்த மாதிரி அவங்களும் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஓய் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஓய் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆர்டிஎஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ ஸ்மால் வந்துச்சு, பின்னாடி பெரிய மில்லுன்னு வந்துடும். ஐநா ஒருவனும் ஃபாலோ, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நாளைக்கு நாளைக்கு அவங்களும் வந்துடுவாங்க. ஆல்ரெடி அன்அஃபிஷியலாக நிறைய மில்ஸ் வந்து நிற்குது, 25% நிறுத்திட்டாங்க, ஆல்ரெடி நிற்குது. பெரிய மில்லுக்குள்ள 50% ப்ரொடக்ஷன் குறைச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து எப்படி வந்து இதை வந்து சொல்றதுன்றது எல்லாமே இந்த ஃப்ரேமுக்குள்ள வரலைங்க, அவங்க வந்துடுவாங்க. தெலுங்கானா ஆந்திராவும் இதே நிலைமையில் தான் இருக்காங்க. அவங்களும் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரௌண்ட் ஒரு 500-600 இருப்பாங்க தமிழ்நாடுக்குள்ள. ஒரு நாளைக்கு வந்து 38 லட்சம் கிலோ உற்பத்தி, மினிமம் 35 லட்சம் கிலோ வருவாய், 85 கோடிங்க, 85 கோடி டர்ன் ஓவர். அதனுடைய ஜிஎஸ்டி வருவாய் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி பர் டே. எல்லாமே எம்எஸ்எம்இ நிலைமை சீராகும் வரை. கொஞ்சம் கம்மியாகும் இல்லைங்க. ஆமா, இபி கவர்மெண்ட் வந்து டெக்ஸ்டைல் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இபி மினிஸ்டரோட பேசி ஏதாவது நான் என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையில் இருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு எம்எஸ்எம்இ. ராஜபாளையம் இல்லை, அமைப்பே கிடையாது. எம்எஸ்எம்இ ஹோட்டல் எல்லாருமே எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ எந்த அசோசியேஷன் கிடைங்க எல்லா நூற்பாளையில் இருக்கிறாங்க.